எல்லாருக்கும் நமஸ்காரம். இதுக்கு முன்னாடி வந்து கபில முனிவருடைய ரெண்டாவது சூத்திரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, திருஷ்டா தத் சித்தீர் நிவிருத்தே அபி அனுவிருத்தி தர்ஷனாத். எந்த திருஷ்ட உபாயம்னா கண்ணுக்கு தெரிகின்றதா, நமக்கு உடம்புக்கு வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கின்ற சாதனங்களால் நம்மளுடைய துக்கங்கள் அழியாது. அப்படி வந்து கொஞ்ச காலத்திற்கு அழிந்தாலும் அது திருப்பி வந்துடும். அந்த துக்கம் வந்து கொஞ்ச காலத்திற்கு நம்ம வந்து அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் வேறு ஒரு துக்கம் மூலமாக திருப்பி திருப்பி துக்கம் வந்துகிட்டே இருக்கும். அனுவிருத்தி தர்ஷனாத், அனுவிருத்தினா திருப்பி வந்துடும். அது தர்ஷனாத்னா நமக்கு தர்ஷனம் கொடுக்கும் அந்த துக்கம். ஸோ கபிலர் வந்து மூணாவது சூத்திரத்தில் என்ன சொல்கிறார்னா, பிராத்திய ஹி கக்ஷுத் பிரதீகாரவத் தத் பிரதீகார சேஷ்டநாத் புருஷார்த்தவம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து புருஷார்த்தம், இன்னொன்று வந்து அத்தியந்த புருஷார்த்தம். அத்தியந்த புருஷார்த்தம்னா கடைசி நம்மளுடைய கடைசி நோக்கம் என்ன, எல்லா துக்கத்தின் நிவிருத்தி. எல்லா துக்கத்தையும் கம்ப்ளீட்டாக அழிக்கிறது நம்மளுடைய கடைசியில் இலக்கு. துக்கங்கள் எல்லாமே அழிஞ்சிடுத்துனா நம்ம மோட்சம் அடைஞ்சு விடுவோம். பட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சிஷ்யம் வந்து கேட்குறாங்க கபிலர்கிட்ட, நீங்கள் சொல்கிறீங்க வெளியில் இருக்கிற விஷயங்கள்னால துக்கங்கள் போகாது அப்படின்னு. வெளியில் இப்போ எனக்கு வந்து பசிக்குது, பசிக்கிறது வந்து எனக்கு ஒரு துக்கம், தாகம் எடுக்கிறது எனக்கு துக்கம். வெளியில் இருக்கிற சாப்பாட்டு தான் நான் சாப்பிட முடியும், வெளியிலேருந்து தண்ணி எடுத்து தான் குடிக்க முடியும். ஸோ அப்போ என்னுடைய துக்கம் போகிறது இல்லை கொஞ்ச நேரத்துக்காகவாது. நான் சாப்பிடாமல் இருந்துட்டேன்னா என்னுடைய துக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் சிஷ்யன். ஸோ கபிலர் சொல்கிறாரு, அதாவது பிராத்யஹி கக்ஷுத் பிரதீகாரவத். தினசரி உனக்கு வந்து பசி எடுக்குது. பிரதீகாரவத்து கக்ஷுத்னா வந்து பசி. தினசரி உனக்கு வந்து பசி எடுக்குது, தினசரி தாகம் எடுக்குது, தினசரி உடலுகளுக்கான தேவை, உடலுக்கான தேவை இருக்குது. அதுக்கு வந்து நீ வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் தேடி ஆகணும். அது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கபிலர் சொல்கிறாரு. ஸோ அது வந்து அதற்கான பெயர் வந்து புருஷார்த்தவம். புருஷார்த்தவம்னா உன்னுடைய துக்கங்களை வந்து நீ அழிக்கிறது வந்து உன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம். பட் அனைத்து துக்கத்தையும் அழிக்கிறது வந்து பரம லட்சியம். பசிக்கிறது, தண்ணி எடுக்கிறது, தூக்கம் வருது, தூங்கணும், மெத்த வேணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணு. பட் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார் கபில முனிவர் இதில். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த சூத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பண்ணாலும் வந்து சர்வ சம்பவாத் சம்பவே அபி சத்தா சம்பவாத்தவேய பிரமாண குஷலைஹி. அதாவது இது எல்லாமே நீ பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் சர்வசம்பவே சம்பவாத், சர்வசம்பவாத் சம்பவே அபி. சிஷ்யன் என்ன கேட்குறான் இப்போ கபிலர்கிட்ட, ஸோ எப்படி வந்து சில துக்கங்களை வந்து நம்ம தினசரி சாப்பிட்டு என்னுடைய பசியை நான் போக்கிக்கிறேனோ, தினசரி தண்ணி குடிச்சு என்னோடய தாகத்தை போக்கிக்கிறேன், எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிடுறேன், அந்த மாதிரி திருப்பி 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 துக்கம் வர வர நான் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ எனக்கு துக்கமே வராது இல்லை. துக்கம் வரதுக்கு முன்னாடி, பசி வரத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் மட்டும் இருந்துகிட்டே போகிறேன். ஸோ என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறையா பணம் இருக்குது வீட்டில், எக்கச்சக்க செல்வங்கள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு துக்கமே இருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி கபிலர்கிட்ட வந்து டவுட் கேட்குறான் சிஷ்யம். ஸோ அதுக்கு சொல்கிறாரு, சர்வ சம்பவாத் சம்பவே அபி. சம்பவம் சம்பவாத்னா வந்து இதெல்லாம் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். உங்ககிட்ட துக்கத்தை தினசரி ஏற்படக்கூடிய துக்கத்தை நிவிருத்தி பண்ணுறதுக்கான சாதனங்கள் இருந்தாலும், அப்பினா இருந்தாலும், எல்லா துக்கமும் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த உலகத்தில். கபிலர் சொல்கிறாரு, உலகத்தில் எந்த ஒரு பணக்காரன்கிட்ட போய் பாரு, யாராவது ஒருத்தர் சொல்லுவான் என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லுவான், அவன்கிட்ட போய் பாரு, அவன்கிட்ட துக்கம் ஒடிஞ்சிட்டுருக்கும், அவனுக்குள்ளே இன்னும் ஜாஸ்தி துக்கம் இருக்கும், உன்னோட ஜாஸ்தி துக்கம் இருக்கும். ஏன்னா இது வந்து இயற்கையுடைய கட்டளை. சர்வ சம்பவாத் சம்பவே அப்பி. சர்வனா அனைத்து துக்கத்தையும் போக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா 10 மொபைல் வாங்குறதுக்கு பணம் இருக்குது. எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலைகள் செய்கிறதுக்கு வேலைக்காரர் இருக்கான்,
எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி அப்பி அப்படி இருந்தாலும் சத்தா சம்பவாத் ஏஹ, அதனால் சத்தானா இந்த இடத்துல மோக்ஷம், இல்லாட்டி சத்தானா இந்த இடத்துல வந்து துக்கத்தின் நிவிருத்தி, துக்கத்தை போக்குவது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, துக்கத்தை அழிப்பது வந்து சான்ஸே கிடையாது, துக்கம் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ எவ்வளோ தான் பணம் வச்சாலும் திருப்பி திருப்பி நீ வந்து சரி தினசரி சாப்பிட்டாலும் உன்னுடைய ஜென்ம மிருத்யு ஜராவியாதி போன்ற துக்கத்தை நீ அழிக்க முடியாது. நீ வயசாகி கண்டிப்பாக ஒரு நாள் இறந்துருவ. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பலவிதமான துக்கங்கள் வரும், நீ எதிர்பார்க்காத துக்கங்கள் வரும். வெறும்னா பசி தாகம் தூக்கம் லக்ஸரி மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, துக்கங்கள் வரும், அந்த துக்கத்தை உன்னால் அழிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதனால் ஹேய பிரமாண குஷலைஹி, அதனால் வந்து இந்த அறிவுரை நான் உனக்கு ஏன் சொல்கிறேன்னா, பிரமாண குஷலைஹி, பிரமாண குஷலைனா முமுக்ஷு, யாருக்கு வந்து பிரமாணம்னா சாஸ்திரம், பிரமாணம்னா வேதம், வேதத்தின் குஷல்னா வேதத்தில் சாஸ்திரங்களில் யாருக்கு வந்து திட நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு வந்து துக்கத்தை அழிப்பது இந்த வழியில் தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அவன் வந்து முமுக்ஷு. யாருக்கு இறைவன் மட்டுமே வேணுமோ அவன் முமுக்ஷு. அவன் என்ன பண்ணோம், ஹேயஹ, இது எல்லாத்தையும் அதாவது திருஷ்ட சாதனங்களை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம்னா வீட்டை விட்டு ஓட வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தியாகம் செய்ய வேண்டும்னா இதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதனால் பசி அடங்கும், இதனால் தாகம் அடங்கும், உடலுக்கான தேவைகள் பூர்த்தி அடையும், இதனால் உன்னுடைய துக்கம் அழியாதுங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுண்டு அது மேலே தியாகம் செய்ய வேண்டும். தியாகம்னா மனசை அது மேலே வச்சுக்காத, நீ மனசை வச்சுட்டா அதில் வந்து நீ மோகத்தில் மாட்டின்றுவ. அது வந்து உன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய செல்வங்களாக இருந்தாலும் சரி. நாளைக்கு வந்து உங்ககிட்ட செல்வம் இருக்குது, யாராவது ஒருத்த ஏமாத்திடுறான், நீ பிஸ்னஸ் பண்ணுற யாராவது ஒருத்த ஏமாற்றிட்டு ஓடிடுறான், நீ வந்து கம்பெனியில் வேலை பார்க்குற பெரிய பெரிய பதவியில் வேலை பார்க்குற மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிற கம்பெனியில் வேலையை விட்டு அமைச்சிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி, நிரந்தரமற்றதுங்கிற விஷயத்தை உணர்ந்து ஹேயாக தியாகம் செய்ய வேண்டும். யார் தியாகம் செய்வாங்கன்னா பிரமாண குஷலைகி, யார் வந்து முமுக்ஷுவோ, யாருக்கு இறைவனை தவிர அந்த துக்கத்தை வந்து அழிக்க வேண்டுங்கிற நோக்கம் யாருக்கு இருக்கோ அவன் தியாகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 5வது சூத்திரத்தில் சொல்கிறாரு, உத்கர்ஷதபி மோக்ஷஸ்ய சர்வோத்கர்ஷ்ருதேஹே. உனக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சரி நீ வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, உனக்கு எல்லா சுகமும் வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது, எனக்கு வயசானாலும் சரி, எனக்கு வேலைக்காரர் இருப்பான், எனக்கு வந்து ஜென்ம மிருத்தியெல்லாம் எனக்கு துக்கம் இல்லை, நீ நினச்சாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்கர்ஷததபி, இந்த மாதிரி சுகங்கள் வந்தாலும் இது வந்து ஆனந்தம் கிடையாது, இது வந்து நார்மலான சுகம், இந்த சுகம் அழிஞ்சிரும். மோக்ஷஸ்ய சர்வோத்கர்ஷே, மோக்ஷ சுகமே சர்வோத்கர்ஷனா மிக மிக அதிகமான சுகம், அழிவற்ற சுகம், நிரந்தரமான சுகம், நிரந்தரமான ஆனந்தம் வந்து மோக்ஷம் மட்டுமே. ஏன், இதி ஸ்ருதேஹே, ஸ்ருதேஹனா வந்து வேதம், வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு மோக்ஷம் மட்டுமே மிகவும் உன்னதமான சுகம். இதில் வந்து யோக தர்சனத்தில் வந்து பதஞ்சலி முனிவர்கிட்ட வந்து சிஷ்யன் கேட்குறான், நீங்கள் சொன்னீங்களே பதஞ்சலி முனிவரே, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சந்தோஷம், சந்தோஷம்னா எது இருக்கோ அதோட என்னுடைய மனநிறைவு வந்துடுச்சு, சந்தோஷம் வந்தால் ரொம்ப சுகம் வந்துடும்னு சொன்னீங்களே, மோக்ஷம் வந்து சந்தோஷத்தோட ஜாஸ்தி சுகமா அப்படின்னு கேட்கும்பொழுது பதஞ்சலி சொல்லுவார், ஆமாம் மோக்ஷம் வந்து சந்தோஷத்தோட அதிகமான சுகம், பல கோடி மடங்கு அதிகமான சுகம் மோக்ஷத்தில் இருக்கும் ஆனந்தம். அதில் வந்து துக்கமே இல்லாத ஸ்டேஜ் அது. சந்தோஷம் வந்துடுத்துன்னா அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் நீ வந்து திருப்பியும் காமம் குரோதத்தில் போயிடுவேன். ஸோ பதஞ்சலி என்ன சொல்லுவார்னா, இதோடு நிறுத்திடாத, இதோடு நிறுத்திடாத, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போ, இல்லாட்டி துக்கங்கள் திருப்பி வந்துடும். ஸோ உத்கர்ஷது தப்பி, எவ்வளவு தான் பணம் இருந்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணிட்டாலும், எவ்வளவு தான் நமக்கு வந்து சுகங்கள் கிடைச்சாலும், இந்த சுகம் நிரந்தரம் இல்லை. எப்படி துக்கம் நிரந்தரம் இல்லையோ சுகமும் நிரந்தரம் இல்லை, துக்கமும் வந்துட்டு வந்துட்டு போகும், சுகமும் வந்துட்டு வந்துட்டு போகும். ஸோ வந்துட்டு வந்துட்டு போனால் எந்த விஷயம் வந்துட்டு போனாலும் அது துக்கம், அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்துட்டு போகாமல் இருக்கிற ஸ்டேஜ் வந்து உத்கர்ஷது தப்பி மோக்ஷஸ்ய மோக்ஷசுகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மோக்ஷத்தை வந்து நீ எப்படி அடையணும்னா, மோக்ஷத்தை வந்து திருஷ்ட சாதனங்கள், வெளியில் இருக்கிற சாதனங்கள் மூலமாக நீ மோக்ஷம் அடைய முடியாது. ஆந்தரிக் சாதனம், அதாவது அதிருஷ்ட சாதனம். அதிருஷ்ட சாதனம்னா நாம ஜபம், அதிருஷ்ட சாதனம்னா அஷ்டாங்க யோக தவம், அதிருஷ்ட சாதனம்னா உண்மையை பேசுதல், அதிருஷ்ட சாதனம்னா அஹிம்சையை கடைபிடித்தல், அதிருஷ்ட சாதனம்னா பிராணாயாமம் செய்கிறது, தியானம் செய்கிறது, தாரணை செய்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வெளியில் இருக்கிற சாதனங்களை விட்டு மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நீ மாற்றங்களை கொண்டு வரணும், அப்போ தான் வந்து மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பதஞ்சலி முனிவருக்கு, சாரி கபில முனிவருக்கு எதிராக வந்து சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெளியில் இருக்கிற சாதனங்கள் மூலமாக துக்கம் போகாதுன்றீங்க, அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிறான், அவிசேஷ சோ பயோஹோ, வெளியில் இருக்கிற சாதனங்களால் துக்கம் போகாதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற சாதனங்கள்னாலையும் துக்கம் போகாது. இந்த யோகாபியாசம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாலும் துக்கம் போகாது அப்படின்னு வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். எப்படி நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலையும் உன்னுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க, சரி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் சொல்கிறான், ஆர்கியூமெண்ட் பண்ணுறான் கபிலரோட, ஆனால் எப்படி வெளியில் இருக்கிற பொருட்களால் துக்கத்தை நிவர்த்தி செய்ய முடியாதோ, அதே மாதிரி உள்ளே இருக்கிற சாதனங்கள், நான் பண்ணுற அந்த நாம ஜபமோ, நான் பண்ணுற இறை உபாசனையோ துக்கத்தை நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு அவிசேஷ, ரெண்டுத்துக்கும் விசேஷம் ஒன்றும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது வெளியில் இருக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, நான் கொஞ்ச நாளுக்கு சுகமாக இருக்கேன், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நான் ஜபம் பண்ணுன்னா கொஞ்ச நாள் சுகமாக இருப்பேன், திருப்பி துக்கம் வந்துடும்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். ஸோ இது வந்து பெரிய ஆர்கியூமெண்ட்டுங்க, பாருங்கள் எவ்வளோ சூத்திரம் கபிலர் வந்து யோசிச்சு தெளிவாக எழுதியிருக்காரு என்னெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு கபிலர், என்ன சொல்கிறாருன்னா, ந ஸ்வபாவதோ பத்தசய மோக்ஷ சாதனோ உபதேச விதீஹி. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு கபிலர், என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிற பாயிண்ட் எப்போ ரைட்டாக இருக்குன்னா, ஜீவாத்மா நிரந்தரமாகவே அதோடைய ஸ்வபாவம், ந ஸ்வபாவம், அதோடைய ஸ்வபாவத்தின் காரணமாகவே அது வந்து பந்தத்தில் இருந்தால், உள்ளுக்குள்ளே நம்ம செய்கின்ற யோகாபியாசமாக இருந்தாலும் தவம் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது. ஸோ என்ன சொல்கிறாரு கபிலர், ந ஸ்வபாவத்தோ பத்த செய்ய, ஸ்வபாவத்தினால் அது பந்தத்தில் இருந்தால் ந, நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, ஆனால் மோக்ஷ சாதன உபதேச விதிஹி, ஆனால் நீ வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் சொல்கிறார் சிஷ்யன்ட்ட, மோக்ஷத்தின் உபதேசம் விதினா வேதத்தில் இருக்குது, மோக்ஷத்தின் உபதேசம் உபனிஷத்தில் இருக்குது, மோக்ஷத்தின் உபதேசம் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மோட்சம் அடைஞ்ச பிறகு இல்லாட்டி இறைவன் மோட்சத்திற்கான மார்க்கத்தை வேதத்தில் சொல்லுகிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கபிலர் சொல்கிறார் சிஷ்யன்ட்ட, ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வபாவத்தினால் கட்டி, அதாவது அதை யாரும் கட்டி போடலை, அதோடைய ஸ்வபாவம் தன்னுடைய ஸ்வபாவத்தினால் அது மாட்டிக்கல பந்தத்தில். ஸோ ஸ்வபாவத்தினால் பந்தத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து எப்பொழுதுமே மோட்சம் அடைய முடியாது. ஆனால் மோட்சத்திற்கான உபதேசம் வேதத்தில் இருக்கிறதுனால நான் தெளிவாக என்ன சொல்ல முடியும் உனக்கு, நீ ஜீவாத்மா இல்லை நான் ஜீவாத்மா, நம்ம ஸ்வபாவமாகவே பந்தத்தில் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்வபாவம் மாற முடியாது. வேதம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜீவாத்மா, ஜீவாத்மா சேத்தன ஸ்வரூபி, இறைவனை நினைச்சாலும் ஜீவாத்மாவை அழிக்க முடியாது, இது சுபாவம், அழிவற்ற பொருள், அழிவற்ற தத்துவம், இந்த சுபாவத்தை இறைவன் கூட மாற்ற முடியாது. ஸோ ஸ்வபாவமாக எது இருந்தாலும், இப்போ ஸ்வபாவமாக ஜீவாத்மா பந்தனையில் இருந்தால் அதை வந்து இறைவனுடைய உபதேசத்தினால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, திருஷ்ட சாதனங்கள் மூலமாக நடக்காத விஷயத்தை அதிருஷ்ட சாதனம், அதாவது அஷ்டாங்க யோகத்தவம், யோகாபியாசம், நாம ஜபம், ஆச்சாரிய சேவை, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள மாறுதல் ஏற்படக்கூடிய சாதனங்களால் நாம் துக்கத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான் விதிஹி, இதுதான் விதி. ஸோ இவ்வளோ சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஜீவாத்மா, இது வந்து 7வது சூத்திரம் வரைக்கும், 8வது சூத்திரத்துலேருந்து ஜீவாத்மா பந்தத்தில் எதுக்காக வந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆராய்வார்.
இதை ஆராய்ஞ்ச பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் ஜீவாத்மா இதனால தான் பந்தத்துக்கு வந்தது அப்படிங்கிற நிர்ணயத்துக்கு வந்துட்டு அப்புறம் அதை எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ரொம்ப அருமையான ஞானம் கபில முனிவருடைய சங்க சங்க தர்ஷனம். நான் திருப்பியும் இன்னொரு வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.